ஜனவரி 14 இன்றைய புனிதர் அருளாளர் தேவசகாயம் பிள்ளை. பிறப்பு ஏப்ரல் 27 1712. இடம் பள்ளியாடி, நட்டாலம், கன்னியாகுமரி, இந்தியா. அருளாளர் தேவசகாயம் பிள்ளை இன்றைய குமரி மாவட்டத்தின் நட்டாலம் கிராமத்தில் கிபி 1712 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 நாள் நாயர்குல இந்து குடும்பத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் நீலகண்ட பிள்ளை என்பதாகும். கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றபோது அவருக்கு கடவுளின் கருணை என்னும் பொருள்படும் லாசரஸ் என்னும் பெயர் வழங்கப்பட்டது. அதுவே தமிழில் தேவசகாயம் என்று அழைக்கப்பட்டது. சிறு வயதிலேயே சமஸ்கிருதம் மற்றும் பல கலைகளான வில்வித்தை, வர்மக்கலைகள், போருக்கான ஆயுதங்களை பயன்படுத்தும் முறைகளையும் அறிந்திருந்தார். இவர் மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையான பத்மநாபபுரம் கோட்டையில் பணியில் அமர்த்தப்பட்டார். அதன் பின்பு இவருக்கும் திங்கள் சந்தை அருகே உள்ள மேக்கோடி என்னும் ஊரை சேர்ந்த பர்கவி அம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. கிபி 1741 ஆண்டு குளச்சல் துறைமுகத்தை பிடிக்க வந்த டச்சு படைகள் மார்த்தாண்டவர்மாவின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. டச்சு கடற்படை தலைவரான கத்தோலிக்க மதத்தை சார்ந்த பெனடிக்டஸ் டி லேனோய் அவருடைய படைகளுடன் சிறைபிடிக்கப்பட்டார். நாளடைவில் இந்த பெனடிக்டஸ் டி லேனோய் நீலகண்ட பிள்ளையின் நண்பரானார். ஒரு நாள் நீலகண்ட பிள்ளை மிகுந்த சோகமாய் இருப்பதைக் கண்டு நலம் விசாரித்தார். அப்போது அவர் குடும்பத்தில் நிறைய துக்க காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும், தங்கள் கால்நடைகள் இறந்து போவதாகவும், பயிர்களெல்லாம் நாசமடைந்து போவதாகவும், பொருளாதார ரீதியாக பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டார். அப்போது திருவிவிலியத்தில் உள்ள யோபுவின் கதையை சொல்லி பெனடிக்டஸ் டி லேனோய் அவருக்கு கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்தினார். நாளடைவில் கிறிஸ்தவத்தின் மீது நல்ல நம்பிக்கை வந்ததும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாற விரும்பினார். கத்தோலிக்க மதத்திற்கு மாறியதும் தேவசகாயம் பிள்ளை பலரிடமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்து பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற்றினார். அவரின் மனைவியும் ஞானப்பூ என்னும் பெயருடன் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஆனார். இவர் இந்து சமய பாரம்பரிய நாயர் குடும்பங்களில் இருந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார். எனவே இவருக்கெதிராக பல பொய்க் குற்றச்சாட்டுக்கள் அரசாங்க அதிகாரிகளால் சுமத்தப்பட்டன. பலரும் அவரை மீண்டும் இந்து மதத்திற்கு மதம் மாறும்படி இணங்கினார்கள். கடுமையாக எச்சரிக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்காக தனது உயிரையும் கொடுக்க சித்தமான தேவசகாயம் தமது கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். இதனால் கோபம் கொண்ட அரசர் இவரை மரண தண்டனைக்காக சிறையில் அடைத்தார். இவருடைய உடம்பில் கடுமையாக தாக்கி கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு கழுத்தில் எருக்கம்பூ மாலை அணிவிக்கப்பட்டு எருமை மாட்டின் மீது பின்னோக்கி அமர செய்து அவமானப்படுத்தப்பட்டார். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் இப்படிதான் மற்றவரும் தண்டிக்கப்படுவர் என கூறி ஊர் ஊராக அழைத்து சென்றார்கள். கிபி 1752 ஆண்டு ஜனவரி 14 நாள் குமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலை என்னும் இடத்தில் தேவசகாயம் சுட்டுக் கொல்லப்பட்டார். தான் இறப்பதற்கு முன்பாக தன்னை சந்தித்த குருவிடமிருந்து நற்கருணை பெற்றுக்கொண்டார். தேவசகாயம் பிள்ளையின் உடல் சுட்டுக் கொல்லப்பட்டு காட்டில் எரியப்பட்டது. கத்தோலிக்க மக்கள் அவரது உடல் பகுதிகளை எடுத்து நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தில் அடக்கம் செய்தனர். எல்லோரும் போற்றும் விதத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை தழுவி மறைசாட்சியாக உயிர் நீத்தார். தேவசகாயம் பிள்ளை இறந்த இடம்
இன்று தேவசகாயம் மவுண்ட் என்றும் ஆரல் குறிச்செடி என்றும் அழைக்கப்படுகின்றது. இவர் இறந்த இடத்திற்கு இன்றும் ஏராளமான மக்கள் சென்று இறைவேண்டல் நடத்துகின்றார்கள். கத்தோலிக்க திருச்சபை இவரை மறைசாட்சி என்றும் முத்திப்பேறு பெற்றவர் என்றும் கிபி 2012 December 2 பிரகடனம் செய்தது. சிந்தனை: நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். ஜெபம்: மூவர் இறைவா, இப்புனிதர் வழியாக நீர் ஆற்றிய அருஞ்செயல்களை நினைத்து வியந்து உமை போற்றி புகழ்கின்றோம். எம்மையும் நீர் ஆசீர்வதித்து உமது கருவியாய் பயன்படுத்தும்.